ربنا يا ربنا، ربنا يا ربنا، ربنا يا الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم، خيركم خيركم لأهلي من بعدي، صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் மாபெரும் இறைநேசர் அவர்களின் திருநாமம் கொண்டு அல் இஹ்சான் மனிதநேய அறக்கட்டளை நடத்தி வரக்கூடிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்வை தொடங்கிய மரியாதைக்கும் மேன்மைக்கும் உரித்தான மௌலானா மௌலவி அல் ஹக்கீம் அல் ஹாஜ் மர்ஹூம் எஸ் முஹம்மது இப்ராஹிம் ரஹ்மானி ஹதரத் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த நிகழ்வுக்காக வேண்டி யாரெல்லாம் பல்வேறு நிலைகளில் முயற்சித்து உதவி கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் கபூல் செய்து கொள்வானாக. கியாம நாள் வரையிலும் இந்த நிகழ்வு எந்தவிதமான தோய்வுமின்றி தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள்பாளிப்பானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் குறைகளையும் அல்லாஹ் மன்னித்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய ஆகமான நாட்டங்களை தேட்டங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வாழும் காலங்களில் உள்ளமெல்லாம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவர்கள் நேசிக்கின்ற வலிமார்களையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் குழந்தைகளுக்கு 7 வயதை அடைந்து விட்டால் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். முர்ரு அவுலாதக்கும் பி சபஈன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதை அடைந்து விட்டால் உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை குறித்து கற்றுக் கொடுங்கள். அது கடமையான காரியம். அதுபோல இன்னொரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த ஒரு ஹதீஸினை சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹிசாலின், 3 வகையான விஷயங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். 3 விதமான காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். சொல்லிய நபி அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், ஹுப்பி நபியுக்கும்,
உங்களுடைய நபியின் மீது உண்டான பிரியத்தை நேசத்தை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மோமினான ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நபியின் மீது பிரியம் என்பது இருக்க வேண்டும். நபியின் மீது பிரியம் இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் எந்த இடத்திலும் செல்லுபடி ஆகாது. ஈமானில் பரிபூர்ண தன்மை ஏற்பட வேண்டும் என்றால் அங்கு எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் நேசம் நபியின் மீது அளவில்லாது அன்புள்ளதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய ஈமான் பரிபூர்ணத்தன்மையை அடைந்து விடாது. எதுவரையிலும் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய பெற்றோர்களை விடவும், உங்களுடைய மனைவி மக்களை விடவும், ஏனைய மனிதர்களை விடவும் என்னை நீங்கள் அதிகமாக நேசிக்கின்ற வரையில் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணத்தன்மையை அடையாது என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் விளங்க வேண்டிய விஷயம் இதில் இருக்கிறது. நம்முடைய ஈமானினுடைய வளர்ச்சி என்பது அருமை நாயகத்தை நேசிப்பதில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேசத்தை குழந்தைகளுக்கு நீங்கள் ஊட்டுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் பேசக்கூடிய தருணங்களில் அருமை நாயகத்தை குறித்து, அவர்களுடைய சிறப்புகளை குறித்து எவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பார்களோ அந்த காரியங்களை நம்முடைய மக்களோடு நாம் பேச வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறது. அருமை நாயகம் குறிப்பிடுகிறார்கள், மூன்று விஷயங்களில் முதலாவது ஹுப்பி நபிக்கும், உங்களுடைய நபியின் மீது உண்டான பிரியத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அடுத்து சொன்னார்கள், இந்த நபியினுடைய குடும்பத்தார்கள் மீது பிரியத்தை ஏற்படுத்துங்கள். இன்றைக்குண்டான தலையங்கம் எனக்கு அகல பைத். நபியினுடைய குடும்பத்தார்கள், ஒரு மனிதனுடைய ஈமான் அது பூரணத்தன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் பிரியப்பட்ட அவர்களுடைய குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, அல்லாஹுவிற்காக வேண்டியும் அவனுடைய தூதராகிய எனக்காக வேண்டியும் எவர் என்னுடைய குடும்பத்தை பிரியப்படவில்லையோ, என்னுடைய குடும்பத்தவர்களை யார் நேசிக்கவில்லையோ அவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய உள்ளத்தில் ஈமான் வளர்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் காரணமாக நாம் நபியினுடைய குடும்பத்தார்களை நேசிப்பது என்பது இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் சொன்னார்கள், வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபியினுடைய குடும்பத்தார் மீது பிரியத்தை ஏற்படுத்துவது. மூன்றாவது சொன்னார்கள், வக்ராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. குர்ஆன் என்பது இறைவனுடைய வாக்கு வேதம், அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய மூலதனமான ஒன்று. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நாம் நினைவில் வைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவி உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தில் கஸ்வா என்கின்ற தன்னுடைய ஒட்டகையில் அமர்ந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதை கொண்டு நீங்கள் வழி தவற மாட்டீர்களோ அத்தகைய இரண்டு விஷயங்களை நான் உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன். எது இருந்தால் நீங்கள் வழி தவறவே முடியாது, அவைகள் இரண்டும் உங்களை சரியான வழியின் பக்கம் பாதையின் பக்கம் செலுத்தி கொண்டே இருக்கும், எந்த இடத்திலும் உங்களால் பிசகிட இயலாது முடியாது
என்பதை உறுதிபட சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவதாக என்னுடைய இறைவனுடைய வேதமான அல் குர்ஆனை நான் விட்டு செல்கிறேன். அது நேரானது, நேர்வழியை காட்டக்கூடியது, பேரொளியானது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, அடுத்து இரண்டாவது என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய பிச்சளங்கள், என்னுடைய சந்ததிகள், இவர்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒருபோதும் நீங்கள் வழிந்து வர மாட்டீர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கடமை என்பது ஒன்று இருக்கிறது. நாம் நினைத்துக் கொள்வது போல தொழுகை கடமை, நோன்பு என்பது கடமை, ஜகாத் என்பது கடமை என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தவர்களை நேசிப்பது, அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்துவது, அவர்களை கண்ணியப்படுத்துவதும் கடமை என்பதை பலரும் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறார்கள். அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது மாதிரியான தலையங்கத்தை கொடுத்து பயான்கள் நடத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். நாம் சில விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் சிறந்தவர்கள் என்று முடிவெடுத்துக் கொள்கிறோம். நல்ல கல்வி இருந்தால் நான் சிறந்தவன், நல்ல ஆடை இருந்தால் நான் சிறந்தவன், நல்ல ஒழுக்கம் இருந்தால் நான் சிறந்தவன், நல்ல பதவி இருந்தால் நான் சிறந்தவன், நல்ல பாரம்பரியத்தை சார்ந்தவனாக இருந்தால் நான் சிறந்தவன். இப்படியான சிறந்தவர், நாம் சிறந்தவர் என்பதற்கான பட்டியலை நீண்டு கொண்டே சொல்ல முடியும். நம்மால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரியில் நம்முடைய சிறப்பில் நம்மில் யார் சிறந்தவர்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். சைதுனா அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி மின் பஅதி, உங்களில் சிறந்தவர் எனக்கு பின்னாலும் என்னுடைய குடும்பத்தவர்களிடத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறாரோ அவர்தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுத்து அவருடைய சொல்லிக்கு வழிபட்டு எப்படி நடந்து கொண்டார்களோ அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் உயர்ந்த கண்ணியம் கொடுத்து அவர்களுடைய சொல்லுக்கு முன்னுரிமை கொடுத்து எவர் அவர்களுடைய குடும்பத்தார்களை சிறப்பிப்பார்களோ அவர்தான் சிறந்த மூமின் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். பெருமானாருடைய குடும்பத்தார்களை நாம் நேசிக்க வேண்டும். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் குர்ஆனினுடைய வசனம் இறக்கப்படுகிறது. அல்லாஹு பேசுகிறான், இந்த வசனம் இறக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சைதுனா அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இமாம் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இமாம் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ஆகிய நான்கு நபர்களுக்கும் இந்த ஆயத்தை குறித்து உண்டான செய்தியை அறிவித்து அனுப்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தொழுகையில் எந்த செலவாத்தை ஓத வேண்டும் என்று கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், தொழுகையில் நாங்கள் எந்த செலவாத்தை ஓதுவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தொழுகையில் ஓதக்கூடிய தரூது இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த செலவாத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த செலவாத்தில் நபியினுடைய திருநாமம் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தவர்களை குறித்தும் செலவாத்து சொல்லக்கூடிய வாக்கியம் அதில் அமையப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம வ பாரிக அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதக்கூடிய இந்த சலவாத்தை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அருமை தோழர்கள், எந்த சலவாத்தை நாயகமே நாங்கள் இறைவனை வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தில் அந்த தொழுகையில் நாங்கள் ஓத வேண்டும் என்று கேட்ட பொழுது நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகையில் ஓதியே ஆக வேண்டும். அவர்களுடைய சிறப்பை இந்த சமூகம் விளங்க வேண்டும், இந்த உம்மத்துமார்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஹபீபினுடைய சிறப்பை எல்லா நபிமார்களும் எல்லா சமுதாயத்தவர்களும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் முன்னுண்டான வேதங்களில் நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசினான். தன்னுடைய திருநாமத்தோடு ஹபீபுல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்தை அல்லாஹ் சேர்த்து கொண்டான். இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதிப்பையும் அவருடைய குடும்பத்தார்களுடைய மாண்பையும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடிய அவன் விரும்பக்கூடிய அவனுக்காக வேண்டிய சுஜூதில் தரையில் நெற்றியை வைத்து தன்னுடைய உபூதியத்தை அடிமைத்துவத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த தொழுகையினுடைய நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நினைவுபடுத்தும்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அகல வைத்து என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சர்வ சாதாரணமாக பேசிவிடுகிறார்கள் சிலர்கள். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் அல்லாஹுவினுடைய அன்பை பெற வேண்டும் என்று பிரியப்படுகிறாரோ நாடுகிறாரோ அவர் என் மீது அன்பு கொள்ளட்டும், என் மீது அன்பு கொள்ளட்டும். என்னுடைய அன்பை யார் பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறீர்களோ என்னுடைய குடும்பத்தாரை அன்பு கொள்ளட்டும் என்றார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நேசிக்க வேண்டும். நேசிப்பது நம்முடைய கடமை. நேசித்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றி என்பது இருக்கிறது. நேசித்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றி என்பது இருக்கிறது. ஸைது இப்னு அர்க்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸினை அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு இரண்டை நான் விட்டு செல்கிறேன், ஒன்று குர்ஆன், மற்றொன்று என்னுடைய குடும்பத்தவர்கள், இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுக்குருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லி பைத்தி. இந்த வாசகத்தை மூன்று முறை மொழிந்தார்கள். என்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் அல்லாஹ்வை முன்வைத்து உங்களை நான் எச்சரிக்கிறேன், அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த வாசகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை மொழிந்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே அந்த குடும்பத்தவர்களை நேசிப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் தோல்வி அடைந்து விட மாட்டார்கள் என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலு அஹ்லி பைத்தி மஸலு ஸஃபீனத்தின் நூஹின். என்னுடைய குடும்பத்தவர்களுடைய உதாரணம் என்பது நபீனா நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்று என்று சொன்னார்கள். யார் அந்த கப்பலில் பயணித்தார்களோ அல்லாஹ் எல்லோரையும் அழிப்பதற்காக வேண்டி மிக பிரம்மாண்டமான வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் ஏற்படுத்திய தருணத்தில் நபீனா நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹினுடைய கட்டளையின் பிரகாரம் கப்பலை செய்தார்கள். அதில் யாரெல்லாம் ஏறினார்களோ எந்த ஜீவராசிகள் எல்லாம் ஏற்றப்பட்டதோ அவைகளையெல்லாம் தப்பித்துக் கொண்டது அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான், அவர்களை காப்பாற்றினான், பாதுகாத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வை தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு ஊமையாக சொல்கிறார்கள், உதாரணம் காட்டுகிறார்கள். மஸலு ஸஃபீனத்தி நூஹின், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை போன்று, மன் ரகிபஹா நஜா, எவர்கள் அதில் பயணித்தார்களோ அவர் வெற்றி கொண்டார். யார் அந்த கப்பலில் பயணம் செய்யாமல் மாற்றமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மூழ்கிவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை அழுத்தமாக உணர்த்துகிறார்கள். என் குடும்பத்தவர்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால், என் குடும்பத்தவர்களுக்கு உரிய கண்ணியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களால் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய குடும்பத்தார்களை நினைவு கூற வேண்டும்.
இமாமுன ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுடைய குடும்பத்தார்களில் உண்டான அசுத்தத்தை நீக்கி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையினுடைய வசனத்தை இறக்கியதோடு மட்டுமல்லாமல் தொழுகையிலும் உங்களை நினைவுபடுத்தியிருக்கிறார் என்றால் உங்களுடைய சிறப்பிற்கு இதுவே ஆதாரமாக இருக்கிறது என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். மிகச்சிறந்த ஒரு மாமேதை, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான வசீலாவாக நாம் யாரை முன்வைக்க வேண்டும் என்பதை இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கான முன் உதாரணமாக வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கு எனக்கு உதவியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை வசீலாவாக நான் வைக்கிறேன். இறைவனுடைய நெருக்கத்தோடு என்னை சேர்க்கும் அது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். நீண்ட நெடிய அமல்கள் செய்தவர்கள், மிகச்சிறந்த கல்வியை கொடுக்கப்பட்டவர்கள், மார்க்கத்தில் மிகச்சிறந்த ஒரு சட்டத்தை தொகுத்தவர்கள், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை ஆய்வு செய்த பெருமேதை, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மதுஹப் என்பது இந்த சமுதாயத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து மக்கள் வழிதவறிவிடக் கூடாது என்பதை அவர்கள் நூதன பார்வையோடு அந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை தொகுத்து பல சிரமங்கள் பல இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த மார்க்கத்திற்கு தேவையான இந்த சமுதாயத்திற்கு தேவையான மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த எந்த காரியத்தையும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து இதன் பொருட்டால் நான் கேட்கிறேன் என்று அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் கேட்டது யாரை வசீலாவாக முன்வைத்தார்கள் என்று சொன்னால், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்களை வசீலாவாக முன்வைத்தார்கள். முன்வைத்து அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நான் வசீலாவாக அகல வைத்தி முன்வைக்கிறேன். நாளை மறுமையில் நன்மையினுடைய பட்டோலை எனது வலதுகரத்தில் கொடுக்கப்படுவதற்கு வசீலாவாக அகல வைத்துகளை நான் வைக்கிறேன், முன்வைக்கிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அகல வைத்துகளை நாம் நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் நேசித்தார்கள், சஹாபாக்கள் நேசித்தார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்களோ அதே அளவிற்கு அவர்களுடைய குடும்பத்தவர்களை நேசித்தார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் போர் வீரர்களுக்காக வேண்டி நிதி உதவியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அளவிற்கு உண்டான நிதியை உமர் பின் கத்தாப் ஹனீஃபா அவர்கள் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுப்பதை விடவும் சற்று அதிகமாக கொடுத்தாங்க. உசாமாவும் ஒரு போர் வீரர், அவருக்கு அதிகமாக கொடுத்தார்கள். சபையில் இருந்த உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தாங்க, உசாமாவிற்கு மட்டும் அதிகமாக கொடுப்பது எதற்கு? உசாமாவிற்கு மட்டும் அதிகமாக நீங்கள் கொடுப்பது எதற்காக வேண்டி? உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இன்னல்லாஹ யந்திகோலால் இசானி உமர, உமருடைய நாவின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான் என்று மிகப்பெரிய போற்றுதலுக்கு சொந்தக்காரர் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனாரை பார்த்து கேட்டாங்க அடுத்த கேள்வி, உம்முடைய தகப்பனாரும் இந்த உசாமாவினுடைய தகப்பனாரும் ஒன்றா? உசாமத் பின் ஸைத், ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனார் ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மகனார் அவர் உசாமா, உம்முடைய தந்தை உமரும் உசாமாவும் ஒன்றா என்று உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் கேள்வியை கேட்டு அவர்கள் அகல பைத்தை சார்ந்தவர்கள் என்பதை அந்த இடத்திலே விளக்கமாக சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த சமுதாயம் நாம் விளங்க வேண்டும். அகல பைத்துகளை கொண்டு வசீலாவாக நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை கபூல் செய்து கொள்வான். அதே நேரத்தில் அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அகல பைத்துகளுக்குண்டான உரிய கண்ணியத்தை மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும்.
அகல பைத்துகளை நாம் நேசிக்க வேண்டும். அகல பைத்துகள் என்பது தொடர்ச்சியாக கியாமத்து நாள் வரையிலும் வருவார்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். கௌசலாக முஹையத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி ரதியல்லாஹு அனுஹு அவர்கள் அவர்களை தொட்டுமுண்டான வலிமார்களுடைய அதிகமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்களில் பெருமானார் அகல பைத்து என்று யாரை அறிவித்தார்களோ அவர்களுடைய வம்ச வழியை சார்ந்தவர்கள்தான். நமது பகுதியில் வாழக்கூடிய மகான் பாதுஷா நாயகமும் அவர்களுடைய வம்ச வழியை சார்ந்தவர்கள் என்பதில் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அகல பைத்துடைய என்றால் யார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆகிய நான்கு நபர்களுடைய பெயரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மொழிந்து இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தவர்கள் என்றார்கள். இன்னொரு இடத்திலே அதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, இமாம் ஹசன், ஹுசைன் நான்கு நபர்கள் தனக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மடியில் தான் விரும்பக்கூடிய தனக்கு ஓப்பான பேரப்பிள்ளைகளை இருவர்களையும் தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு போர்வையினால் நான்கு நபர்களையும் போர்த்தி கொண்டார்கள் தன்னோடு, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், ரலுவானுல்லாஹி தாலா அலைஹிம், இந்த நான்கு நபர்களையும் போர்வையால் போர்த்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள்தான் அகல பைத்துகள் என்று சொல்லிவிட்டு இன்னமா யுரீதுல்லாஹு லியுதிஹிப அன்கும் ரிஜ்ஸல் பைத் என்ற இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் ஓதி காண்பித்தார்கள் என்பதை ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சாதாரணமானவர்கள் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மொழிந்த இந்த நான்கு நபர்கள் செய்தனா அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயும் சொல்லப்பட்ட சஹாபிகளில் ஒருவர், பெருமானாருடைய பல சந்தர்ப்பங்களில் துஆவை பெற்றவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்த்திற்கு சொந்தக்காரர் செய்தனா அலி ரலியல்லாஹு அவர்கள், அன்னை பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பு நாம் வழங்கி வைத்திருக்கிறோம், சொர்க்கத்தினுடைய பெண்களினுடைய தலைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் ஹசனையும் ஹுசைனையும் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் சையிது ஷபாப் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவர் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குடும்பத்தவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களை மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் அருளை நிறைவாக பெற வேண்டும். அவர்களை நாம் நேசிக்கின்ற பொழுது அதன் காரணமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். பெருமானாரினுடைய பிரியம் நமக்கு கிடைப்பதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய அனைத்து நபருடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கெடுத்துக் கொண்டோமோ அந்த அத்துணை நபர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நாம் வாழும் காலமெல்லாம் இறைவனுடைய நேசராக இந்த பகுதியில் அடையாளப்படுத்திய மகான் காதிர் வலி அவர்களுடைய அருள் பார்வை பெற்ற பிள்ளைகளாக, அவர்களுடைய நல்லாசியை பெற்ற பிள்ளைகளாக, அவர்களால் கபூல் செய்யப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக வாழ்வதற்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.